வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பீட்ரூட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கல, பீட்ரூட்லேருந்து வர நேச்சுரல் கலரே யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பாஸ்தா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயும் 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் வெண்ணையும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நல்லா பொடிப்படியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை கொஞ்சம் அந்த பட்டரில் சாட்டே பண்ணிவிட்டு 1 வெங்காயத்தை பொடிப்பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு வெங்காயம்லாம் நம்ம பட்டரில் சாட்டே பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ப்ரோக்கோலியும் 1/2 கப் துருவின பீட்ரூட்டும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட் ப்ரோக்கோலி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு சேர்த்து சாட்டே பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக 1 பெரிய கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும், அதையும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் சாட்டே பண்ணும்போது இன்னும் குவிக்காகவே வெந்துடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும், அதே சமயம் மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். அடுத்ததான் நம்ம இதிலேயே சாஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த மிக்சர் மேலேயே நான் 1/2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவை இந்த காயோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க, கோதுமாவோட பச்சை வாசனை போயிடும். மைதாவோட கோதுமாவை ஒரு பெட்டர் ஹெல்த்தியர் ஆப்ஷன். அடுத்தபடியாக இந்த சாஸுக்கு நான் 1/2 கப் பாலும் 1/2 கப் தண்ணி இல்லைனா பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. டக்குன்னு உடனே கலந்து விட்டிங்கன்னா கட்டி உருண்டைகள் எதுவும் வராது, உங்களுக்கு க்ரீமியாக ஒரு சாஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ட்ரெடிஷ்னலாக பண்ணணுன்னா சாஸ் தனியாக, வெஜ்ஜீஸ் தனியாக, பாஸ்தா தனியாக குக் பண்ணணும். ஆனால் நான் உங்களுக்கு குவிக்காக ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே பாட்டில் பண்ணுறேன். ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கலாம், இல்லைனா இது இட்டாலியன் ஹர்ப்ஸ்னு கூட விற்பாங்க, ரெடிமேடாக கடைகளில் பாட்டில்ஸில் கிடைக்கும், அதை வாங்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்தாக்கு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி ஷெல்ஸ் மாதிரி இருக்கிற 400 கிராம் மேக்ரோனி நான் சேர்த்துருக்கேன். பாஸ்தாவை கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா 3-4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சாஸுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாஸ்தா குக் பண்ணதுக்கப்புறம் அதை ரன்னிங் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக பாயில் ஆகி குழையாமல் இருக்கும். ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது மேலே சீஸ் தூவி சர்வ் பண்ணலாம். இதோட கலர் ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்கிறதுனால இதை கிட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணாத கிட்ஸு கூட வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.